உலக தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்ட உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் கடந்த 23ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 7 லட்சத்திற்கும் மேலான தமிழர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் அன்னைக்கு மகுடம் சூட்டும் வகையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாடு நிறைவு விழா தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் மாநாட்டு மைய நோக்க பாடலுடன் தொடங்கியது. தமிழக தலைமை செயலாளர் ஸ்ரீபதி வரவேற்று பேசினார். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு சிறப்பு அஞ்சல் தலையையும் ஸ்ரீ குமரகுருபரர் சுவாமிகள் மற்றும் தமிழ் வளர்த்த பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஆகியோரின் அஞ்சல் தலைகளையும் மத்திய அமைச்சர் ஆர் ராசா வெளியிட முதலமைச்சர் கருணாநிதி பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கு மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமை தாங்கினார். I have often been impressed by the ability of the language to describe things with almost uncanny accuracy and realizing using pure Tamil words, many of which are found in Sangam literature. இந்திய கலாச்சாரத்துக்கும் பழமை வளமைக்கும் தமிழ் மக்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்று அவர் பேசினார். இந்நிகழ்ச்சிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் முன்னிலை வகித்தார். மொழியின் இலக்கணமும் இலக்கியமும் அச்சமுதாயத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி என்று அவர் கூறினார். ஒரு செம்மொழியின் தகுதிகள் என்ன? 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியங்கள் அந்த மொழியில் இருக்க வேண்டும். 1500 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மொழியின் இலக்கணங்கள் தோன்றியிருக்க வேண்டும். அந்த இலக்கியங்களும் இலக்கணங்களும் எந்த ஒரு பிற மொழியையும் தழுவாமல் சுயமாக அந்த மொழியிலேயே எழுதப்பட்டிருக்க வேண்டும். மொழியியல் அறிஞர்கள் வகுத்துள்ள இந்த தகுதிகள் தமிழ் மொழிக்கு முழுமையாக உண்டு. இந்த கூற்றை மறுப்பாரும் இல்லை, தடுப்பாரும் இல்லை. எனவேதான் நம்முடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அங்கீகாரம் கிடைத்தது. நான் பெருமையோடு சொல்வேன், 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் சமுதாயம் பண்புகளும் நாகரிகமும் நிறைந்த சமுதாயமாக விளங்கியிருக்க வேண்டும். அப்படி விளங்கியதால் தான் தமிழ் மொழியும் 2500 ஆண்டுகளாக ஒரு செம்மொழியின் தகுதிகளோடு கோலோச்சி வந்திருக்கிறது. செம்மொழி மாநாட்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் கருணாநிதி சிறந்த தமிழ் மென்பொருளை உருவாக்கியதற்காக மென்பொருள் நிறுவனத்திற்கு கணியன் பூங்குன்றனார் பரிசு வழங்கினார். பின்னர் செம்மொழி பூங்கா வரைபடத்தை திறந்து வைத்து நிறைவுரையாற்றிய அவர், தமிழ் படித்தவர்களுக்கு அரசு துறையில் முன்னுரிமை வழங்கப்படும், தமிழ் மொழியை மத்திய ஆட்சி மொழியாக்க மத்திய அரசை கேட்டுக் கொள்வதாகவும், 5 திணைகளை நினைவுபடுத்தும் வகையில் 5 வகை நிலங்களில் மரபணு பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் செம்மொழி மாநாட்டு நிறைவுரையில் கூறினார். விரிந்து பறந்து கிடக்கும் கடல் போல எத்தனை நோக்கினும் மக்கள் வெள்ளம் கூடியுள்ள பேரழகின்ற பெருமித உணர்வோடு இந்த நிறைவு விழாவில் எனது எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் கட்டமாக செம்மொழிய என் தமிழ் மொழியை மத்திய ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று கோவையில் அனைவரும் இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளுங்கள். தமிழக அரசு சார்பில் 5 நிலவரங்களில் பாரம்பரிய மரபணு பூங்காக்கள் ஜெனடிக் கார்டன்ஸ் அமைக்கப்படும். தமிழில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை அளித்திட உரிய சட்டம் தமிழக அரசின் சார்பாக இயற்றப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். எத்துணை இனிமையும் ஒரு நாள் நிறைவு பெற்றே ஆக வேண்டும் என்பதற்கிணங்க இனிதே முடிவடைந்த செம்மொழி மாநாடு உலகில் உள்ள அனைத்து தமிழர்களையும் மகிழ்ச்சி கடலில் திளைக்கச் செய்தது.